தொல்காப்பியத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறது. இன்றைய காவிரி பிரச்சனையும் கூட தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய ஆச்சரியத்தை நான் கண்டுபிடித்தேன் தோழர்களே. இப்போது காவிரி நீர் நமக்கான உரிமை. மலை வெளியில் பிறக்கின்ற ஒரு நதி சமவெளிக்குத்தான் பெரிதும் சொந்தம் என்பது இயற்கை எழுதிய விதி. அதைத்தான் சர்வதேச விதியாக இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. வானத்திலிருந்து விழுகிற நீர் வழியில் தடுக்கப்படாமல் மண்ணை சென்று சேருவது மாதிரி மலை வெளியில் பிறக்கிற நீர் சமவெளிக்குத்தான் சொந்தம் என்பது சர்வதேச விதி. இந்த 100 ஆண்டுகளில் காவிரி நீர் தேய்ந்த கதையை இந்த மன்றம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கும் தொல்காப்பியத்துக்கும் கூட தொடர்பு இருக்கிறது. 1924 575 TMC தண்ணி வந்தது காவிரியில். கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்க. 1984 அது 361 அடியாக குறைக்கப்பட்டது TMC-ஆக. 1991 205 TMC-ஆக குறைக்கப்பட்டது. 2007 132 TMC-ஆக குறைக்கப்பட்டது. 2018 இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பில் 177.25 TMC-ஆக குறைக்கப்பட்டிருக்கிறது. 100 ஆண்டுகளை இன்னும் எட்டவில்லை. 2024 வந்தால்தான் இந்த 100 ஆண்டு. இந்த 100 ஆண்டுகளுக்குள் காவிரி நீர் 1/3 சுருங்கி இருக்கிறது என்பதை எந்த மானமுள்ள தமிழன் ஏற்றுக்கொள்வான்? எந்த விவசாயி ஏற்றுக்கொள்வான்? எந்த புவியியல் தெரிந்தவர் ஏற்றுக்கொள்வான்? நம்ம தண்ணி தான் கேட்டோம், எங்கள் வாயில் பால் ஊற்றப்படுகிறது. இதை இந்திய இறையாண்மை ஏற்றுக்கொள்ளுமா என்று கேட்கிறேன். இது எப்படி வந்து சர்வதேச விதிகளையே மதிக்காதவர்கள், உள்ளூர் விதிகளை மதிக்காதவர்கள், எப்படி இயற்கையின் விதிகளை மதிப்பீர்கள் என்று கேட்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இதுதான் பாலை நிலம் என்று தமிழ்நாடு தனியாக கிடையாது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமயிர் திரிந்து நல்லியல் விழந்து நடுங்குதுயர் உறுத்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் என்பது அங்கு இலக்கியம். முல்லையும் குறிஞ்சியும் திரிந்தால் பாலைவனம், தனியாக பாலைவனம் என்று கிடையாது தமிழ்நாட்டில். இப்போது போகிற போக்கை பார்த்தால் மருத நிலம் கூட திரிந்து பாலை நிலம் ஆகிவிடுமோ, புதிய இலக்கணம் எழுதப்பட்டு விடுமோ என்ற அச்சம் நமக்குள் நிலவுகிறது. இதைத்தான் தொல்காப்பியர் சொல்கிறார், மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். இது வேறொரு மரபுக்கு சொல்லப்பட்டது. நிலமரபுக்கு, மொழி மரபுக்கு மட்டுமல்ல, நிலமரபுக்கும் இதுதான் விதி. மரபு நிலை திரிந்தால் பிரிது பிரிதாகும் என்று சொன்னது தொல்காப்பியம். இப்படி ஆக வேண்டுமா? மருத நிலமும் திரிந்து பாலை நிலம் ஆக வேண்டுமா என்ற கேள்வியைத்தான் நாங்கள் முன்வைக்கிறோம். பட்டிரப்பாலை சொன்னது மலைத்தலைய கடற்காவிரி, வான் பொய்ப்பினும் தான் பொய்யாத காவிரி, மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூவாடை அதுகோர்த்து கருங்கயற்கன் விழித்து ஒல்கி நடந்தாய் வாழி காவேரி. ஏன் நடந்தாய் என்று சொன்னான் தெரியுமா? மலையில் இருந்தால் நதி குதித்திருக்கும், சமவெளியில் தான் நதி நடந்து போகும். அதான் நடந்தாய் வாழி காவேரி என்று சொன்னான். அதாவது பண்டிதர் கூடங்களிலும் மடங்களின் மாடங்களிலும் மட்டும் இருந்த தொல்காப்பியத்தை எங்கள் வீதிகளில் பாமர மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். கை தொலைபேசிகளில் தொல்காப்பியத்தை வாசிக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தமிழர்கள் மாறுகிற நாள், தமிழர்களின் பெருமையை கடைசி தமிழர் உணர்ந்து கொண்ட நாள் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஒரு சொல்லுக்கு முதல் எழுத்து எது வரும், எது வராது. உயிரெழுத்து 12 மொழி முதலாகும், மெய்யெழுத்துக்கள் மொழி முதல் ஆகா. பிரியம், ஸ்திரீ, துவனி, ட்விட்டர் என்று மெய்யெழுத்தோடு ஒரு சொல் தொடங்கினால் அது தமிழ் அன்று. இதை படிச்சுட்டு இந்து பத்திரிகை ஆசிரியர் அசோகரன் கேட்கிறாரு, சார் அப்ப பிரச்சனை தமிழ் இல்லையா சார்? தமிழனே பிரச்சனை தானே கேட்கிறாரு. அப்ப இது புரிந்து விட்டது. ஒற்றெழுத்தோடு ஒரு சொல் தொடங்கினால் தமிழ் அன்று. அடிப்படை அவ்வளவுதான். பிரியம், துவனி, ஸ்திரீ, பிரச்சனை, ட்விட்டர், இது தமிழ் இல்லை. ஒன்று வட சொல் அல்லது பிற சொல் அல்லது திசை சொல்,
தமிழன்று என்ற வரையறை இந்த உலகமயமாதல் யுகத்திலும் நின்று நிலைத்திருக்கிறது. வடநாட்டு பண்பாட்டு தாக்கத்தால் கிறந்த எழுத்துக்கள் தமிழுக்குள் புக தலைப்பட்ட காலத்தில் தொலைநோக்கு பார்வையோடு தொல்காப்பியர் செய்த ஒரு நூற்பாதான் இன்று வரை தமிழின் தனித்தன்மையை காக்கிறது. அதுதான் அந்நிய மொழியை வெளியே நிறுத்தி தூய்மை உறுத்தி தமிழுக்குள் அனுப்புகிறது. காலப்போக்கில் கிறந்த எழுத்துக்களின் சொற்களை தவிர்க்க முடியாது, ஆனால் அந்த கிறந்த எழுத்துக்களை தவிர்க்கலாம் என்று முடிவெடுத்தார் அந்த மொழியறியன். வட சொற்கிழவி வடவெழுத்துறி எழுத்தோடு புலர்ந்த சொல்லாகுமே என்று ஒரு எழுத்தாணையம் நிறுவினார் தொல்காப்பியர். அதாவது வட சொற்களின் வடவெழுத்துக்களை தமிழ் எழுத்துக்கள் ஆக்கி தமிழோடு புலண்டலாம் என்று இலக்கண சட்டம் இயற்றினார். பங்கஜம் பங்கஜமானதும், லக்ஷ்மன் இலக்குவனானதும், ஜானகி சானகியானதும், ராஜராஜன் ராசராசனானதும், மகாராஷ்டிரம் மராட்டியமானதும், ஹைகோர்ட் ஐகோர்ட் என்று எழுதப்படுவதும், ரஷ்யா உருசியா ஆனதும் தொல்காப்பியன் வகுத்த மொழி மரபின் தொடர்ச்சியாகும். காலப்பெருவெளியில் அரசர்களின் எத்தனையோ அதிகாரங்கள் பாண்டழிந்து போயின. இன்று வரை ஒரு மொழியின் ஆட்சியை தொல்காப்பியரின் மூன்று அதிகாரங்களும் செலுத்தி வருகின்றன. இந்த கட்டுரை எழுதப்படும் 2018 இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு 68 அகவையாகிறது. இந்த 68 ஆண்டுகளில் இந்திய அரசமைப்பு சட்டம் 101 முறை திருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்ட தொல்காப்பியரின் தமிழ் மொழி சட்டம் இன்று வரை ஒரு திருத்தத்திற்கும் ஆளாகாமல் உயிர்ப்போடு இயங்கி வருகிறது. சட்டம் வகுத்த தொல்காப்பியருக்கு அது பெருமை, கட்டிக்காத்த தமிழர்களுக்கு அது பெருமை. வைப்பு முறையில் எழுத்ததிகாரத்தை தொடர்கிறது சொல்லதிகாரம். எழுத்துக்கு முன்பே பிறந்தது சொல். சொல்லை முன்னிலைப்படுத்தி பொருள் உண்டாவதில்லை, பொருளை முன்னிலைப்படுத்தியே சொல் உண்டாகிறது. பின்னர் அந்த பொருளை சுட்டும் சொல் தானும் ஒரு பொருளாகிறது. பொருளே சொல்லுக்கு மூலம் என்பதனால் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று அறைந்து சொல்கிறது தொல்காப்பியம். இன்னும் ஆழ்ந்து பார்த்தால் எந்த ஒலி எழுத்துக்குள் அடங்குகிறதோ அதுவே சொல்லாகிறது. மிக முக்கியமா தமிழர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய, மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, தமிழாசிரியர்கள் கடத்த வேண்டிய செய்தி இது. எந்த ஒரு சொல் எழுத்து, எந்த ஒரு ஒலி எழுத்துக்குள் அடங்குகிறதோ அதுவே சொல்லாகிறது. கடலோசை, காற்றோசை, இடி ஓசை, மழை ஓசை, பறவை ஓசை, விலங்கோசை, ஆற்றோசை, அருவியோசை, இசைக்கருவிகளின் இன்னோசை, முத்தம், சிரிப்பு, முனகல், இருமல், இவையெல்லாம் எழுத்துக்களில் அடங்குவதில்லை. இது எழுத்துக்குள் அடங்காது. இந்த கர ஒலி எழுத்துக்குள் அடங்காது. எழுத்துக்குள் அடங்காததெல்லாம் ஒலி குறிப்பு. எழுத்துக்குள் அடங்கினால்தான் அது சொல். இதனால் இவையாவும் ஒலி குறிப்புகளாகுமே அன்றி சொற்கள் ஆகா. எழுத்துக்குள் அடங்கும் ஒலியே சொல்லாகிறது. இந்த பேரண்டத்தை அளக்கும் அத்தனை சொற்களையும் 2 செப்புக்குள் அழைக்கிறார் தொல்காப்பியர். நம்ம எவ்வளவு பெரிய ஞான பரம்பரையின் தொடர்ச்சியாக இருக்கும் தெரியுமா தமிழர்கள்? இதை எப்படி இழக்க முடியும் தமிழர்? இந்த ஞானத்தை, இந்த பேரறிவை, இந்த மரபின் தொடர்ச்சியை, இந்த பெருமிதத்தை, செருக்கை எப்படி இழப்பான ஒரு தமிழன்? இந்த செருக்கு தான் இன்னும் அடுத்த நூற்றாண்டுக்கு தேவையான செருக்கை இந்த நூற்றாண்டே உருவாக்கினால்தான் ஒரு இனம் நிற்கும். இந்த பேரண்டத்தை இழக்கும் அத்தனை சொற்களையும் 2 செப்புக்குள் அழைக்கிறார் தொல்காப்பியர். ஒன்று உயர்தனை, மற்றொன்று அகிரிணை. மனிதர் உயர்தனை, மனித கூட்டம் அல்லாதவையெல்லாம் அகிரிணை. அந்த உயர்தனையை ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்று மூன்றுக்குள் அடக்கிய தொல்காப்பியர் அகிரிணையை ஒன்றன்பால் பலவின்பால் என்ற இரண்டுக்குள் அடக்குகிறார். இந்த சொற்பகுப்பை தமிழ் ஞானத்தின் உச்சம் என்று கொண்டாடலாம். இலக்குவனார் சொன்ன ஒரு மேற்கோள், இந்தோ ஐரோப்பிய மொழிகள் பல உயிர் உள்ளன உயிர் அல்லன அனைத்தையும் உயர்தனையாகவே கொண்டு ஆண் பெண் என்ற இரு பிரிவுக்குள் அடக்கிவிட்டன. அந்த ஒன்றன்பால் பலவின்பால் கிடையாது. சித்திய மொழி குழுவினுள் பல எல்லாவற்றையும் அகிரடையாகவே கொண்டு ஒன்று பல என்ற இரண்டு பிரிவுக்குள் அடக்கிவிட்டன. தமிழ் ஒன்றுதான் பகுத்தறிவுக்கு மதிப்பு கொடுத்து
அதனை உடைய மக்களை உயர்வின என கூறியுள்ளது என்று தமது தொல்காப்பிய ஆராய்ச்சியுள் அறிஞர் சி இலக்குவனார் சுட்டுவது அறிவுலகத்தின் ஆழ்ந்த பார்வைக்கு உள்ளாகிறது. அந்த சொற்களை பெயர், வினை, இடை, உரி என்று நான்காக பகுத்த போது மொழியின் மொத்த கட்டமைப்பும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. பொருளை உணர்த்துவது பெயர் சொல், அப்பொருளின் தொழிலை சொல்வது வினை சொல், பெயருக்கும் வினைக்கும் இடையே மையமா இயங்குவது இடை சொல், பொருளின் பண்பு கூடுவது உரி சொல் என்ற சிவஞான முனிவரின் தெள்ளுரையும் உள்வாங்கி உணரத்தக்கது. தமிழ் மொழியின் ஒரு சொல் இப்படித்தான் இயங்கும் அல்லது இயங்க வேண்டும் என்ற ஒளி சட்டங்களும் வரையறுத்து வழங்கப்பட்டன. தொல்காப்பியரின் சொல்லதிகாரத்தை இற்றை நாள் மொழியில் சொல் அறிவியல் என்று சொல்லலாம். மூன்றாம் அதிகாரத்திற்கு பொருளதிகாரம் என்று தலைப்பிட்ட தொல்காப்பியரின் சொற்றேர்வு சுட்டுகிறது அவர் பெற்ற பேரறிவை. மனிதன் பொருள்களால் ஆக்கப்பட்டவன் மற்றும் பொருள்களை இயக்குகிறவன், பொருள்களால் இயக்கப்படுகிறவன், பொருள்களை கண்டறிகிறவன், பொருள்களை உண்டாக்குகிறவன், இறுதியில் தானும் ஒரு பொருளாகி பின்னர் பொருளற்ற பொருளாகி காலப்பொருளுக்குள் மூலப்பொருளாய் கலக்கிறவன் அல்லது கரைகிறவன். முதற் பொருள் எதுவென்று முன்மொழிந்தது தொல்காப்பியரின் மூளைப்பழம் பிழிந்த சாராகும். உயிர் தோற்றத்தின் மூலமாகிய இந்த நிலவென்ற உருவமும் இந்த நிலவியல் வாழ்வை இயக்குகிற காலம் என்கிற அருவமும் முதற் பொருள் என்பது தொல்காப்பியரின் அசைக்க முடியாத அறிவினாலையாகும். இதுதான் முதற் பொருள். நிலம், காலம், பொழுது, இந்த ரெண்டு தான் மனிதன் இயக்கிறது. நிலம், பொழுது, இதான் ஒட்டுமொத்த உலக அறிவியல்ங்க. நிலமும் பொழுதும் முதல் எனப்படுவது நிலம் பொழுதிரண்டின் இயல்பென மொழிவ இயல்புணர்ந்தோரே என்பது எங்கள் முன்னோன் எழுதிய முன்னறிவியல். கடந்த 400 ஆண்டுகளாய் ஐரோப்பிய அமெரிக்க அறிவியல் உலகமும் ஐன்ஸ்டீன் முதலாக ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் ஈராக விளங்கிய விஞ்ஞானிகளும் டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று தேடிக் கண்டறிந்த திரவியத்தை 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நிலமும் பொழுதுமே முதற் பொருள் என்று முன்மொழிந்த தொல்காப்பியன் முதல் அறிவியலுக்கு வித்திட்டவனாகிறான். முதற் பொருள்களில் கருக்கொள்வனவெல்லாம் கருப்பொருள்கள், நிலத்தில் கருக்கொள்வனவெல்லாம் கருப்பொருள்கள், அந்த கருப்பொருள்களின் ஒழுகிறார்கள் உரிப்பொருள்கள் என்று வகைப்படுத்தியதில் மொத்த உலகத்தையும் இந்த மூன்று பகுப்புக்குள் அடக்கி முடிக்கிறார் அறிஞர் பெருமான். அகத்திணையல், புறத்திணையல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமவியல், செய்யுளியல், மரபியல் என்ற பொருளதிகாரத்தின் 9 இயல்களிலும் தமிழர்களின் காதலும் வீரமும் நிலமும் பொழுதும் வாழ்வும் தொழிலும் உணவும் உணர்வும் கலையும் கல்வியும் வழக்கமும் ஒழுக்கமும் உறவும் பிரிவும் அறமும் மரமும் மரபும் மாற்றமும் யாப்பும் அணியுமென எல்லா பொருளையும் இலக்கணப்படுத்தி இருக்கிறார். தொல்காப்பியத்தின் பெருமையை இந்த உலகம் உணர்ந்து கொள்வதற்கும் அறிவியல் உலகம் புரிந்து கொள்வதற்குமான ஒரு மேற்கோளாக இந்த கடைசி 2 பக்கங்களை நான் வாசிக்கிறேன். உலக தோற்றம் குறித்து இதுவரை 2 கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தி எவல்யூஷன் ஆஃப் தி எர்த், உலக தோற்றம் குறித்து இதுவரை 2 கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஒன்று மதக்கருத்து, இன்னொன்று அறிவியல் கருத்து. இந்த அண்டமே கடவுளின் கைவினை என்ற கருத்தையே எல்லா மதங்களும் எழுதி போகின்றன. மனுஸ்மிருதி சொல்றத சொல்றேன், பிரம்மஸ்வரூபியாகிய நின்று படைப்பு செயலில் விளைந்த பரம்பொருளானவர் முதலில் நீரைத்தான் படைத்தார். அந்த நீரில் படைப்பின் முதல் விதையையும் ஊன்றினார். அந்த விதையானது ஓர் அண்டமாக பரிணமித்தது. பிரம்ம இச்சையின்படியே பொன்மயமான அவ்வண்டம் 2 கூறுகளாக பிளந்தது. அவற்றில் ஒன்றை மேலே விண்ணுலகாக்கி மற்றொன்றை மண்ணுலகாக்கி கீழே அமைத்தார். மனித ராசியை உண்டாக்க வேண்டிய செயற்கரு தவம் செய்து புனிதரான 10 பிரஜாபதிகளை உண்டாக்கினார் என்று அண்ட தோற்றத்தை கட்டமைக்கிறது மனுஸ்மிருதி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தான். பின் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று சொல்வது டிவிலியம். இந்த பூமியை 2 நாட்களில் படைத்த ஏக இறைவன்
அதன் மேற்பகுதியில் உறுதியான மலைகளை அமைத்தான். அதில் வனங்களை அருளினான். அதற்கான உணர்வுகளை அதில் அளவோடு நிர்ணயித்தான். பின்னர் அவன் வானத்தின் பக்கம் கவனம் செலுத்தினான். 2 நாட்களில் அதை 7 வானங்களாக தீர்மானித்தான் என்கிறது பைபிளுக்கு 557 ஆண்டுகளுக்கு பின்பு பிறந்த திருக்குறான். ஆனால் கரிமக் கொள்கை என்ற ஒன்று இந்த பூமியின் தோற்றம் குறித்து புது கருத்தை முன்வைத்தது. பாறைகளின் இடுக்கில் தங்கியிருக்கும் கரிமங்களின் வயதை கணக்கிடுவதன் மூலம் பாறைகளின் காலத்தை கணக்கிட்ட கரிமக் கொள்கை, கரிமம் கார்பன், கரிமக் கொள்கை பூமியின் வயதையும் புலனாய்வு செய்தது. இந்த பூமி 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது என்று துப்பறிந்தது. 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய நுண்ணுயிர்களே 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த பூமியை ஆட்சி செய்தன. அதன் பின்பே படிப்படியாக உயிரினங்கள் தோன்றின என்ற டார்வின் கருத்தை அறிவியல் அங்கீகரித்த பிறகு உலகத் தோற்றம் குறித்த புது கொள்கை உருவாயிற்று. இப்படி பூமியின் தோற்றம் குறித்து மறுதளிக்கப்பட்ட அனுமானங்களை மதங்கள் உருவாக்கியிருந்த போது என்றும் ஏற்றுக்கொள்ளத்தக்க முதல் கருத்தை முன்னிறுத்தியவர் தொல்காப்பியர். இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டது அவர் போகவே இல்லை. நிலம், தீ, நீர், வழி, விசும்பொடு, 5ம் கலந்த மயக்கம் உலகம், பொருளதிகாரம், மரபியல், 86வது நூற்பா. நிலம், தீ, நீர், வழி, விசும்பொடு, 5ம் கலந்த மயக்கம் உலகம் என்று வரையறுக்கிறது தொல்காப்பியம். நிலம், நீர், தீ, வழி, வெளி என்ற 5ன் கலவைதான் இந்த மண்கோள் என்று முரண்பாடில்லாத கருத்தை முன்மொழிகிறது. இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டது என்ற மதம்சார் கருத்தியலில் தோயாமல், மிக முக்கியம், இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டது என்ற மதம்சார் கருத்தியலில் தோயாமல் எதனால் படைக்கப்பட்டது என்ற மெய்மையோடு மட்டும் நின்று கொண்டதால் அங்க போல பிரச்சனை. இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டது என்று சொன்னால் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு நிறைய அறிவியல் இடம் இருக்கு. எங்க தொல்காப்பியருக்கு போகவே இல்லை. வரும்பா பிரச்சனை. தொல்காப்பியர் தெரிஞ்சிருக்கு இது எப்படி வந்தது. நட்சத்திரம், ஆகாயம், பூமி, மண், மனிதன், எப்படி அதெல்லாம் இல்லை. 5ம் கலந்த மயக்கம் இவ்வுலகம், இது மறுக்கவே முடியாது. எனக்குள் 5 பூதங்கள், இந்த ஒலிபெருக்கிக்குள், இதற்குள், இந்த மேடைக்குள், 5 பூதங்களின் வெவ்வேறு சேர்மானங்களே இந்த உலகம். 5ம் கலந்த மயக்கம் இவ்வுலகம். இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டது என்ற மதம்சார் கருத்தியலில் தோயாமல் எதனால் படைக்கப்பட்டது என்ற மெய்மையோடு மட்டும் நின்று கொண்டதால் தொல்காப்பியத்தை எந்த நூற்றாண்டு அறிவியலும் இடறித்தள்ள இயலாது. தொல்காப்பியர் எந்த மதத்துக்குள்ளும் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை. ஏனென்றால் தொல்காப்பியர் காலத்தில் வழிபாடு இருந்தது, மதம் இல்லை. சீமான், உலகமெல்லாம் கொண்டு போகிற கருத்து. நீங்க சொன்ன பல பேர் கேட்கிறாங்க. தொல்காப்பியம் எந்த மதத்துக்குள்ளும் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை. ஏனென்றால் தொல்காப்பியர் காலத்தில் வழிபாடு இருந்தது, மதம் இல்லை. தெய்வம் இருந்தது, கடவுள் இல்லை. 5வகை நிலம் காக்க தங்களை களப்பலியிட்டுக் கொண்ட முன்னோர்களுக்கு நட்ட நடுகல்லையே தமிழர்கள் தெய்வம் என்று போற்றி வழிபட்டார்கள். காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுகல், சீர்த்தகு மரபில் பெரும்படை வாழ்த்தல் என்று 2-3 மரபில் கல்லோடு புணர, பொருளதிகாரம், புறத்திணையல், 5 என்னும் தொல்காப்பியம் நடுகள் வழிபாடுதான் தமிழர்களின் ஆதி வழிபாடு என்று சான்றளிக்கிறது. அதுவே குலதெய்வ வழிபாடாகி இன்று வரை நாட்டார் சமயமாய் விளங்குகிறது. தொல்காப்பியத்தை எப்படி மதிப்பிடுவது? மொழி இலக்கண கோட்டுக்குள் இயங்கவும், அதன் ஒலி தடம்பொறலாமல் பயணிக்கவும், தமிழன் ஆதிகுடி என்பதற்கு அடையாளம் காட்டவும், மொழிக்கு அறிவியலையும் வாழ்வுக்கு அறவியலையும் அடிப்படையாக கொண்டது தமிழ் பழங்குடி என்பதற்கு சான்று சொல்லவும், தமிழர்க்கு உச்சமாகவும் எச்சமாகவும் உள்ள தொல்லாவணமே தொல்காப்பியம் என்று மதிப்பிடலாம். தொல்காப்பியத்தை கட்டி காப்பது அரசாங்கத்தின், அறிவுலகத்தின் கடமை மட்டுமன்று
தமிழ் மொழி பேசும் எழுதும் ஒவ்வொருவரின் கடமையாகும். வாழ்க தமிழ், வெல்க தொல்காப்பியர். நன்றி, வணக்கம்.